அட்மிஷன்ஸ் ஓபன். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், ஒன்னாப்பேட்டை, திருநெல்வேலி. அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்நாட்டு தொழிலதிபர்களையும் ஜப்பான் வாழ் தமிழ் மக்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். முதலமைச்சரின் ஜப்பான் பயணம் தொடர்பாக வெளிநாடு வாழ் தமிழ் இந்திய சங்கத்தின் பொறுப்பாளர் குன்றாலனை தற்போது ஸ்கைப் வழியாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். சார், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அங்க ஜப்பானுக்கு வந்தார் இல்லையா, அந்த பயணத்தை வந்து தமிழ் அமைப்புகள் அங்க எப்படி சார் பாக்குறாங்க? அதாவது இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணம் நினைக்கிறேன். ஏன்னா நான் 26 வருஷமா ஜப்பான்ல இருக்கிறேன். இதுவரை நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் முறையாக வந்திருக்கிறார். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிகுந்த உற்சாகத்தோடு எல்லா தமிழ் மக்களும் ஒன்றாக அவரை மிகச் சிறப்பாக வரவேற்றோம். அவர் ஓசாகா ஏர்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தார். அது மிக இரண்டாவது பெரிய தொழில் நகரம். அங்கு வந்து 25 இரவு வந்தார். நாங்கள் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கத்தின் சார்பாகவும் மற்ற தமிழ் சங்கங்களின் சார்பாகவும் இந்திய தூதர், ஓசாகாவில் உள்ள இந்திய தூதரும் எல்லோரும் அவரை மிகச்சிறப்பாக உற்சாகத்தோடு வரவேற்றோம். அதை இங்குள்ள தமிழ் மக்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். 26ஆம் தேதி ஓசாகாவில் தொழிலில் இரண்டாவது பெரிய நகரமான, ஜப்பானில் இருக்கிற இரண்டாவது பெரிய நகர தொழில் நகரமான ஓசாகாவில் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ், அதாவது அரங்கம் நிறைந்த இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் அது நடந்தது. ஜப்பானியர்கள் மிகச்சிறப்பாக பெரிய கம்பெனியிலிருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நமக்கு மாரல் பூஸ்டிங். ஒன்று என்னென்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு, அது நமக்கு மிக மிக சிறப்பு. அதற்கு அடுத்தாற் போல் அவர் 28ஆம் தேதி டோக்கியோவுக்கு புல்லட் ட்ரெயினில் வந்தார். 500 கிலோமீட்டர் புல்லட் ட்ரெயின், 2.5 மணி நேரத்தில் வந்துட்டார். நாங்கள் பிளாட்ஃபார்மில் போய் இந்திய தூதர், நான் சொன்ன மாதிரி வெளிநாடு வாழ் தமிழ் இந்திய சங்கம் மற்றும் அனைத்து தமிழ் சங்கங்களும் இணைந்து அவருக்கு மிகச்சிறப்பான உற்சாகமான வரவேற்பு கொடுத்தோம். அவர் மிக மகிழ்ச்சியோடு எங்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக அன்று மாலை ஜப்பான் வாழ் அனைத்து தமிழர்களும் சந்திப்பு நிகழ்ச்சி முதல்வரோடு நடைபெற்றது. அதில் எல்லோரும் மிக உற்சாகத்தோடு கலந்து கொண்டோம். அதில் பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழில் வெளிநாட்டில் வாழும், அதாவது ஜப்பானில் இருந்து தமிழ் கற்றுக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான தமிழில் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அவங்களோட எம்ஓயு 2 தமிழ் சங்கங்கள் சைன் பண்ணியிருக்கோம். அது மூலமாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் தமிழை கற்று எழுத படிக்கிறதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கற்று வரவதற்கு வழிவகை செய்யும். அதன் மூலம் அது முதல்வர் கூட குறிப்பிட்டது, முதலமைச்சர் குறிப்பிட்டது என்னவென்றால், தமிழர்கள் தமிழ் படிப்பதை மறந்துவிடார்கள் என்று சொன்னார். அதுபோல அதற்கு இது மிகவும் மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன். இன்று டோக்கியோவில், அதாவது உலகத்தில் டோக்கியோ என்ற எந்த இடத்தில் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும், டோக்கியோவில் அரங்கம் நிறைந்த பெரிய ஜப்பானிய நிறுவனங்கள் கலந்து கொண்ட அந்த இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸில் மிகவும் அவர்களை கவரும் வகையில் மிகச்சிறப்பான, அதாவது உள்ள கண்டென்ட்டும் அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி மிகச்சிறப்பான இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் நிறைய எம்ஓயு சைன் ஆகுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அது மிகச்சிறப்பாக இருக்கும்னு நாங்கள்லாம் ரொம்ப வேண்டிக்கிறோம். ஏன்னா 26 வருஷம் நான் ஜப்பானில் இருக்கேன். எனக்கு ஜப்பான் வந்து இது தமிழ்நாடு இந்தியாவுக்கு அடுத்து ஜப்பான்கிற அளவில் இருக்கிறேன். அதனால் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் முறையாக இங்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகச்சிறப்பு. நிச்சயமாக சார், நீங்க பேசுவதிலிருந்தே தெரிகிறது உங்களுடைய மகிழ்ச்சி, புன்னகை. அதிலிருந்தே தெரியுது முதலமைச்சரை நீங்க எப்படி வரவேற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. குறிப்பா அந்த தமிழ் சங்கங்களோடு அவர்கள் வந்து கலந்துரையாடும் போது என்னென்ன விவகாரங்கள் குறித்து பேச முடிஞ்சது? 2 எம்ஓயு சைன் ஆயிருக்கதாகவும் சொல்லியிருந்தீங்க, அது குறித்து சொல்ல முடியுமா சார்? இல்ல, 2 எம்ஓயு இல்ல, நிறைய எம்ஓயு சைன் ஆகும். அது பற்றி எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே எங்களுக்கு இல்லை. அது அரசாங்கத்திலிருந்து வெளியிடுவாங்க. தமிழர்களோட மிக சிறப்பாக எல்லோரும் என்னென்னா, தமிழர்கள் கலாச்சாரம் காலத்தில் வந்து விடாமல் பறையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் வந்து மிகச்சிறப்பாக, அது மட்டுமல்ல பரதநாட்டியம் மற்றும் அனைத்து மிருதங்கம்,
இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பாக நடைபெற்றதை வைத்து அவர் என்ன சொன்னார் என்றால், அதாவது நான் ஜப்பான்ல இருக்கேன்னு நினைக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் இருக்குது அப்படின்னு ரொம்ப அவர் உள்ள பூரிப்போடு அவருடைய மகிழ்ச்சியை வெளியிட்டார். அது எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லாம் மிக அதாவது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான ஒரு அருமையான இது. என்ன ஜப்பானுக்கும் தமிழுக்கும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜுக்கும் தமிழுக்கும் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது போல் கல்ச்சுரலி வி ஆர் வெரி கனெக்டட். ஒரே மாதிரி கல்ச்சர் உள்ளவங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் போத் சைட்ஸ். ஜப்பான் வந்து அதோடைய நம்மளோட இன்னும் அகேடாக இருக்காங்க. நம்ம அதுக்கு வி ஆர் கேச்சிங் அப். அதனால் வந்து இது மிக மிக வரலாற்று முக்கியத்துவம். ஏன்னா தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வந்து ஜப்பானுக்கு வர்றதுங்கிறது அது எங்களுக்கு மிக மிக உள்ள பூரிப்பையும் எங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்டிங். ஏன்னா நிறைய இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து போகும்போது இங்கு வாழும் தமிழர்களுக்கு வந்து நிறைய அதன் மூலமாக நிறைய வாய்ப்புகள் பெருகும், அங்கும் வேலை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்தியாவிலேயும் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய ஜாப்பனீஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மிக மிக பெரிய வாய்ப்பு என்பது உண்மை. அது மூலமாக மற்ற நம்ம மாணவர்களுக்கு என்ன வேறு கோரிக்கை விடுக்கிறேன்னா, ஜப்பான் தான் உலகத்தில் வந்து இப்போ நிறைய நம்ம ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்செப்டிங் நியூ. ஏன்னா யூரோப் அமெரிக்கா எல்லா இடத்துலையுமே வந்து இதாக இருக்குது, உங்களுக்கு நிறைய வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஜப்பான் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப என்ன சொல்கிறது வளர்ச்சி அடைந்த கண்ட்ரி, உலகத்தில் மூன்றாவது பெரிய பொருளாதாரம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அந்த அந்த டிஃப்ரென்ஷியேட்டரை அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து இட் இஸ் அ யூனிக் செல்லிங் பாயிண்ட்டும்பாங்க. அது மாதிரி அவங்க நிறைய படித்தாங்கன்னா நிறைய வாய்ப்புகள் பெருகும் என்பதில் மிக்க நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது தமிழகத்திலும் சரி ஜப்பான் வருவதற்கும் வழிவகுக்கும், மிகச் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க குறிப்பிட்டது மாதிரி அவர் பேசும்போது கூட அந்த இந்திய ஜப்பான் உறவு குறித்தும் தமிழ்நாட்டுடன் எப்படி உறவுகள் இருக்கும் அப்படிங்கிறது அவர் பேசியிருந்தாரு. இப்போ இதை தாண்டி தொழில் அமைப்புகளிடையே அவருக்கு அவர் அங்க வந்தது வந்து எந்த அளவுக்கு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு சார்? மிகச் சிறப்பாக இருந்தது. ஏன்னா இன்வெஸ்டர் கான்பரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அரங்கம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போற அளவுக்கு இருந்தது. அதுல பெரிய கம்பெனிஸ் நிறைய இதாக இருக்காங்க, அதை அஃபீஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம காத்திருப்போம், அரசாங்கத்திலிருந்து சரியான அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவரும். மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வெளிவரும் என்பதில் நான் மிகவும் நம்பிக்கையோடு, ஏனென்றால் நான் கூட இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அது தெரியும் என்னவென்று. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு குன்றாலன். வணக்கம். Admissions open. Francis Xavier Engineering College, 1 Petit Tirunelveli.